ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸா வீடியோ போட்டிருந்தப்போ ஜிஆர்டி தாலி உருக்கள் அப்படின்ட்டு அதில் வந்து அந்த தாலி செயின் வந்து கோர்த்து வச்சிருந்தாங்க அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக இந்த செயின் அப்படின்னா அந்த தாலி வருதுலேயே அதை வந்து நம்ம தாலி செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி வர இடத்துல வந்து மஞ்சள் கயிறு போட்டு நம்ம கட்டியிருப்போம் அதுக்கு பதிலாக வந்து இந்த செயினே வந்து கோர்த்து ஃபுல்லாவே கோல்டுல வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண பண்ணிக்கலாம் இந்த செயினோட கிராம் வெயிட் அதாவது எவ்வளோ ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராம்ஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அப் டு எயிட் கிராம்ஸ் வரைக்கும் கூட கிடைக்கும் அதாவது ஒரு பவுன் வரைக்கும் கூட கிடைக்கும் அந்த செயின் லென்த்தும் அந்த திக்னஸும் பொறுத்து வரும் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக வராது ஏன்னா அந்த தாலி அப்புறம் அந்த குண்டு நானக்குழாலாம் கோர்க்கணும் இல்லையா அதனால வந்து ரொம்ப திக்காக வராது ஓரளவுக்கு இந்த திக்னஸ் தான் உங்களுக்கு லென்த்து வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தாங்குமா அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சரடு போட்டிருக்கீங்க அந்த வெயிட்டை பொறுத்து வந்து அந்த செயின் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செயின் வாங்கி கோர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்னலாம் கோர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது குண்டு மகாலட்சுமி பொட்டு அப்புறமா வந்து நானக்குழா எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கோர்த்து வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரீங்க ஒன்றா வாங்கிட்டே வரீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கி ஃபஸ்ட்டு அந்த கயிறு இருக்கும்போது நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாம் கோர்த்து முடிச்சிட்டிங்க எனக்கு தான் வந்து இவ்வளோ இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ வந்து நீங்கள் இந்த அந்த செயின் இருக்கு இல்லையா அந்த கோர்க்கிற செயின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும் என்னென்னலாம் கோர்க்க போகிறோம் அப்படின்ற அப்படிங்கிறது நம்ம அங்கேயே வந்து கோர்த்து வச்சுட்டு கூட நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கோர்த்துக்கலாம் அங்கே வந்து கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்களே கோர்த்துக்கலாமா இது வீட்டுக்கு கொண்டு போய் அப்படின்னப்போ அது வந்து அவங்களே பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதாவது அந்த தாலி சரடிலே வந்து அந்த தாலி செயின் அட்டாச் பண்ணி கொடுக்குறது தாலி எல்லாம் போட்டு அவங்களே பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கோக்குறதுக்கு வந்து சில டூல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாங்க அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கேயே கோர்த்து கூட நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இதே மாதிரியான செயின் இன்னும் கம்மி லென்த்தில் கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாங்கல்யம் மட்டும் கோக்குற மாதிரி அந்த ரெண்டு குண்டு மட்டும் கோக்குற மாதிரி கூட வந்து உங்களுக்கு அந்த செயின் சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நானல் வந்து ஒரு கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் போடுங்க நானக்குழாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராமுக்கு வந்து நாணக்குழா நாலு நாணக்குழா அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கிராம் கிட்ட தான் வருது அதை விடவும் லைட் வெயிட்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் வர ஒரு நாணக்குழா அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு அரை கிராமில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் வரும் நம்ம வாங்குறப்போ அவ்வளோ செய்குலி சேதாரம் போட்டு வாங்கிட்டு அது கொஞ்ச நாள் கூட யூஸ் பண்ண முடியாமல் உடஞ்சி போச்சு அப்படின்னா அது யாருக்குமே வந்து யூஸ் இல்லை ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு நாணக்குழா வந்து ஒரு ஹாஃப் கிராம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ரெண்டு நாணக்குழா சேர்த்து ஒரு கிராமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து நல்ல லைஃப் வரும் நெக்ஸ்ட் வந்து மாங்கல்யம் பக்கத்தில் கோக்குற அந்த குண்டு பற்றியும் கேட்டிருந்தீங்க குண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிராமுக்கு நாலு குண்டு அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல அரை கிராம்ல பார்த்துருந்தேன் அதனால எனக்கு வந்து அங்க இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல இந்த மாதிரி தான் வந்து வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லை நம்ம நிறைய ஐட்டம் வந்து நம்ம கோர்த்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டு அந்த லென்த் பத்துதா அப்படின்னு பார்த்துட்டு கூட நம்ம வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய தாலி உருக்கள் வாங்கணும் வாங்கி சேவ் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி இந்த மாதிரி சேவ் பண்ணி இந்த மாதிரி தாலி உருக்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல்ல அடிக்கடி வரும் நம்ம சேனலில் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்